நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எக்ஸாமை கிராக் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோடய எம்பிபிஎஸ் சீட்டை நீங்கள் எடுக்கணும் இது உங்களோட கனவாக இருக்குன்னா பி ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுங்க யூஆர் இன் அ கரெக்ட் வீடியோ இன் டுடேஸ் வீடியோ நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ எக்ஸாமை எப்படி க்ராக் பண்ணுறதுன்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபார் த நியூ கம்மர்ஸ் லெட் மீ செல்ஃப் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் அம் சுதர்ஷன் நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுருக்கேன் நீட் டூ தௌசண்ட் நைன்டீன் கிராக் பண்ணியிருந்தேன் a எ 12th டுவெல்த் நான் எழுதியிருந்தேன் without கோயிங் டு கோச்சிங் ஐ got தௌசண்ட் டூ நாட் செவன் so மை ரேங்க் ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு தமிழ்

நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லார் மந்த்ஸ்லேயும் ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் நான் ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் இதை தான் யோசிப்பேன் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எக்ஸாம் எப்போனா நடக்க போகுது ஸோ அடுத்த வருஷம் மே மந்த் நடக்குமா ஜூன் மந்த் நடக்குமா இல்லை செப்டம்பர் நடக்குமா இந்த பதில் வந்து யாருக்குமே தெரியாது பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் யாருமே டிசைட் பண்ணல இந்த வரப்போற சுச்சுவேஷன்லாம் அனலைஸ் பண்ணி என் மைண்ட்ல ஒரு அசம்ஷன் இருக்கு இந்த நேரத்துல எக்ஸாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூங்கிறது என்னோட அசம்ஷன் படி ஜூன் செகண்ட் வீக் நடக்கலாம் ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் சான்சஸ் வந்து ஜூன் செகண்ட் வீக் நடக்கலான்னு என் மனசுக்குள்ளே தோணுது ஸோ அசியூமிங் லைக் திஸ் உங்கள் கையில் எவ்வளோ நாள் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்கள் ஸோ இப்போ செப்டம்பர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ இந்த எட்டு மாதம் தான் உங்கள் கையில் இப்போ இருக்குது ஸோ எயிட் மந்த்ஸ் அவைலபிள் இன் யூர் ஹேண்ட்ஸ் இது உங்கள் கையில் இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எயிட் மந்த்ஸில் எந்த ஒரு நீட் ஆஸ்பரண்ட் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி போட்டு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற உங்களோட கனவை நீங்கள் அடையலாம் இது கண்டிப்பாக கேரண்டி எயிட் மந்த்ஸில் எல்லாராலையுமே பண்ண முடியும் ப்ரொவைடட் நீங்கள் இந்த ஒர்க்கை ப்ராப்பரான டைமில் எஃபெக்டிவாக நீங்கள் போட்டிங்கன்னா யாருக்குமே ஸ்டார்ட் பண்றப்ப எஃபெக்டிவ் இதுதான் எஃபெக்டிவ் இப்படி தான் பண்ணணுமாங்க தெரியாது நீங்கள் படிக்கிறப்ப படிங்க நான் முடிஞ்சளவுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்துவம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மையான ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டைல் இருக்கும் ஸோ அந்த ஸ்டைலை எவ்வளோ சீக்கிரமா நீங்க டிஸ்கவர் பண்றீங்களோ அது அது உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவா இருக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷன்ல போக போக உங்களுக்கே தெரியும் ஸோ ஸ்ட்ரெயிட்டவே கண்டென்ட்டுக்கு வாங்கினா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி சீக்கிரமாக சொல்ல ஆரம்பிங்க புரியுது சொல்றேன் ஓகே உங்க கை அவைலபிளா இருக்க இந்த எயிட் மந்த்ஸ எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் எஃபெக்ட்வ யூஸ் பண்றீங்களோ டெஃபினெட்லி தேர் கோயிங் டு அச்சீவ் தி சக்ஸஸ் பிரஸ்டிஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெடஸ்கோப் நீங்க வியர் பண்ண போறீங்க இந்த எட்டு மாதத்தில் நான் என்னென்ன பண்ணணும் அஸ் அ நீட் டாஸ்பெண்ட் சக்ஸஸ்ஃபுல் நீட் டாஸ்பெண்டாக இருக்கணும்னா அப்படின்னா ஸோ இந்த டோட்டலாக நான் இந்த எயிட் எட்டு மாதத்தை ரெண்டாக பிரிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அண்ட் லாஸ்ட் டூ மந்த்ஸ் ஆறு மாதம் அண்ட் ரெண்டு மாதம் பிரிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களோட ப்ரைமரி கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டு கம்ப்ளீட் த சிலபஸ் சிலபஸை கம்ப்ளீட் தான் உங்களோட முதற்கண் கோலாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் உங்களோட எய்ம் சிலபஸ் கம்ப்ளீஷன் அண்ட் கடைசி ரெண்டு மாதங்கிறது பியூர் ரிவிஷன் ஸோ ரிவிஷன் பற்றி நான் நிறைய விஷயம் பேச ஆரம்பித்தா பேசுவேன் ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து சக்ஸஸ் அடையணும்னா ரிவிஷனுங்கிறது ஒரு லைஃப் சேஞ்சிங் இதாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம இதை பார்த்து டீட்டெயிலாக பேசலாம் உங்கள் கண்ணாடி இருக்க அடுத்த ஆறு மாதம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த ஆறு மாதத்தை எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது என்னென்ன நான் பண்ணணும் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக் எல்லா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டாக நான் சொல்ல நினைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஆறு மாதத்தை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா மூணு விஷயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன இப்பயே சொல்லிடுறேன் உங்கள் கிட்டே நீங்கள் ஒரு மூணு நோட் வாங்க வேண்டியது இருக்கும் நோட் புக் ஒரு மூணு நோட் புக் வாங்குங்க ஃபஸ்ட்டு நோட் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் பேரலாக மூணு நோட்டை உங்களோட நீட் ப்ரிப்ரேஷனுக்காக மெயின்டைன் பண்ணணும் ஸோ நான் இந்த மாதிரி நானும் யாரோ இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவேன் அட இந்த என்ன சும்மா சொல்லுவாங்க நான் எதுக்கு மூணு நோட் வாங்கிக்கிட்டேன் ஒரே நோட்டில் வச்சுக்கலாம் இல்லை நோட் எதுக்கு போடணும் அப்படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும் அதுக்கு ஒரு சலப்பு வரும் வாங்கணுமான்னு தோணும் ஸோ ஆஸ் அ முக்கியமாக விஷயம் பார்த்திங்கன்னா நான் லேட்டராக இருந்தால் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தால் அவங்க சொன்னதை அப்படியே கேட்டு அழகாக செப்பரேட் நோட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக என்னோடய ப்ரிப்ரேஷனை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ தோணும் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இது சின்ன ஒரு நோட் தான் சரிங்களா ஒரு நோட் பயாலஜிக்கு ஒன்று ஃபிசிக்ஸ் ஒன்று கெமிஸ்ட்ரிக்கு ஒன்றுனு ஒரு மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப முக்கியமான எலமெண்ட் இதில் என்ன பண்ணோன்னா பயாலஜி நோட் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பயாலஜியில் இருக்க ஃபுல் சாப்டர்ஸ் லெவன்த் சாப்டர்ஸ் டுவெல்த் சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு பேஜில்

அண்ணா நான் இப்போ பயாலஜி மட்டும் ஆரம்பிக்கவா ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கவா கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கவா மூணையும் ஒட்டுக்க ஆரம்பிக்கவா இல்லை தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணவா எனக்கு ஒன்றும் புரியல லெவன்த் வச்சு ஆரம்பிக்கவா டுவெல்த் வச்சு ஆரம்பிக்கவான்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வருது நான் ஒரு முக்கியமான விஷயம் கீப் இட் டு த பேசிக்ஸ் நான் சொல்கிறது என்ன தெரியுமா ஐ வில் சஜெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் டு ஸ்டார்ட் ஆல் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி மூணுமே படிக்கிறது தான் ரொம்ப ஐடியான விஷயம் நான் பயாலஜி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக படிப்பேன் அப்புறம் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிப்பேன்னா கஷ்டம் மறந்துடும் அது படிக்கிறப்ப இது மறந்துடும் இது படிக்கிறப்ப மறந்துடும் நமக்கு செட் ஆகாது மெஜாரிட்டி ஆஃப் நான் சொல்றேன் என்ன பண்ணலான்னா ஒரு சில பெருக்கு இதுலேயும் டிஃபிகல்ட்டி வரும் ஆனால் மூணு சப்ஜெக்டையும் ஒட்டுக்காக மேனேஜ் பண்ண முடியல பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் படிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க நான் ஒரே நாளில் மூணு சப்ஜெக்ட் படிக்க சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருக்கு ஒரு வாரம் இருக்குன்னா அதில் நீங்க மூணு சப்ஜெக்டும் படிக்கணும் ஒன் வீக் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருபடி மாறு வரும் நீங்கள் ஒரு வை ஒரு வீக்கில் நீங்கள் டைம் டேபிள் வச்சுட்டிங்கன்னா அதில் மூணு சப்ஜெக்ட் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு பயாலஜி அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் அப்படி கூட நீங்கள் படிச்சிக்கலாம் தட் இஸ் அப் டு யூ ஓகே ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது ஒரு சில பேரால் மூணு கோப்பு பண்ண முடியலனா ஸ்டார்ட் வித் பயாலஜி ஓகே நான் எதுக்கு ஸ்டார்ட் வித் பயாலஜி சொல்கிறேன்னா டு கெயின் கான்ஃபிடன்ஸ் பயாலஜிங்கிறது இட்ஸ் ஆல் அபோட் பெருசாக நீங்கள் புதுசாக கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நிறைய அந்த தாட்ஸ் படிப்பீங்க அந்த ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் படிக்கிறதுக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் வராது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பயாலஜி வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ டெஃபினெட்லி ஸ்டார்ட் வித் பயாலஜி தோஸ் ஹூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ் முடியலை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பயாலஜி வச்சு நீங்கள் ஆரம்பிங்க ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வாங்க ஆன் த அதர் ஹேண்ட் இந்த செகண்ட் சப்ஜெக்ட் பயாலஜி எடுத்து ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா படிச்சுட்டோம்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் யோர் ஃபிசிக்ஸ் ஸோ நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் கெமிஸ்ட்ரி சொல்ல நினச்சிருப்பீங்க டெஃபினெட்லி நாட் நான் ஃபிசிக்ஸ் தான் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ரிப்பீட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப உணர்ந்திருப்பீங்க இந்த வருஷம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீட் எக்ஸாமில் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கு மேலே எடுக்கிறதும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு கீழே எடுக்கிறதும் இட்ஸ் டிட்டர்மைண்ட் பை யோர் ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறது தான் உங்களை சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்டானு சொல்லி முடிவு பண்ண போகிற ஒரு முக்கியமான எலமெண்ட் ஸோ இந்த எலமெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஸ் அ ஃபியூச்சர் நீட் ஆஸ்பிரண்ட்ஸாக இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது நீங்கள் மாசாக ஃபிசிக்ஸை இப்போலேருந்தே தரமாக படிக்க ஆரம்பிச்சிடணும் பட் இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஃபிசிக்ஸாக பார்த்தாவே பாய்ந்து ஓடும் தெரித்து ஓடும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஈஸியாக தான் இருக்கும் பட் படிக்க படிக்க கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து ஐயோ ஃபிசிக்ஸாக எனக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வரும் இப்போ நான் படிக்கணுமா அப்புறம் படிக்கிறானே அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும் ஆனால் உணர்ந்து பாருங்கள் உங்கள் கிட்ட இருக்க நெக்ஸ்ட்டு ஆறு மாதத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபிசிக்ஸ்க்காக ஃப்ரேம் பண்ணிங்கன்னா த டிஃபிகல்ட் சப்ஜெக்டை நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் உங்களோட ஃபிசிக்ஸை மட்டும் நீங்கள் க்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை மாசாக பண்ணிட்டீங்கன்னா யாராலையுமே நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிறதை தவிர்க்க முடியாது ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள் ஸோ இது ஒரு டஃப்பான ஜாப் தான் இந்த டஃப்பான ஃபிசிக்ஸை உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஐ ஆம் கோயிங் டு டூ Yeah, life -changing thing for you guys. last லாஸ்ட் இயர் worked ரியலி வெரி வெல் நிறைய பேர் வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சது நிறைய பேர் சூப்பராக யூட்டிலை பண்ணிக்கிட்டாங்க இந்த வருஷம் ஐ எம் கோயிங் டு டூ ஒன் எக்ஸ்ட்ரா பிட் ஃபார் யூ நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு ஆறு ஏழு மாதத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி போட்டு செம்ம ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்லி இட்ஸ் பாசிபிள் அப்படியே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சரிங்களா அது எப்படி படிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல அதை ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸும் ஈஸி தான் ஒரு நல்ல ஸ்கோரை நீங்கள் எடுக்கலாம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் ஆனால் அது ஒரு கஷ்டம் மற்ற ரெண்டு ரெண்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டுடலாம் ஃபிசிக்ஸ்க்கு படிக்க எக்ஸ்ட்ரா பிட்

ஃபுல் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது ஏ டு இசட் ஒவ்வொரு பேசிக் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் ஸோ இன்னவர் ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் ஃப்ரம் ஏ டு விசட் உங்களுக்கு நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் அலாங் வித் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கனா ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் டெஃபினட்லி ஆஃப்டர் தட் யூ கேன் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இன் ஃபிசிக்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இஃப் யூ ஃபாலோ தட் பர்ஃபெக்ட்லி ஸோ அதுக்காக தான் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய விஷயம் பிளான் பண்ணி ஒரு செம்ம ஃபிசிக்ஸ் கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கான நிறைய விஷயம் இருக்குது இதுக்கான டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கான முக்கியமான எலமெண்ட் ஒரு பெரிய சீக்ரெட் வீடியோவோட கடைசி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது இது ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு சாப்டரில் இருக்க சின்ன சின்ன டாபிக்ஸும் ஸ்ட்ரக்சர்டு மேனரில் இதுதான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரில் கோர்வையை எப்படி படிக்கிறதுன்னு ஃபுல்லாக டீச் பண்ண போகிறோம் ஏ டு விசட் உங்களுக்கு லெக்சர்ஸ் கிடைக்க போது நம்மளோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் அண்ட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது இருக்க போகுது தட்ஸ் கோயிங் டு பி ரியலி லைஃப் சேஞ்சிங் அதுக்காக நான் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் லீகலாக நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயம் லீகலாக பண்ணியிருக்கோம் ஸோ தட்ஸ் ரியலி கோயிங் டு ஹெல்ப் ஆல் த நீட் ஆஸ்பிரன்ஸ் ஸோ டெஃபினெட்லி ஐ எம் வெயிட்டிங் கைஸ் அதுக்கான இது வந்து கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா definitely it's going to be life changing for you இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் நாளைக்கு உங்களோட life மாற்ற போகுதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நீட் 2022 டுவெண்ட்டி டூ கிராக் பண்ண நிறைய வீடியோஸ் இன்னும் உங்களை வந்து ரீச் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலாம் கண்டிப்பாக subscribe பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கன் வந்து ரீச் ஆகும் அண்ட் பெல்லைக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அண்ட் டவுன்லோட் ஆப் நீட் தமிழ் லிங்க் இஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை நீட் நீங்கள் சர்ச் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு